கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் இக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5231. பாடத்தின் தலைப்பு பென்யமீனின் பாகம் 5 மடங்கு. ஆதியாகமம் 43வது அதிகாரம் ஆதார வசனம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். 1 யோவான் 2வது அதிகாரம் 10வது வசனம். எகிப்திலிருந்து வாங்கி வந்த தானியம் தீர்ந்து போகும் தருவாயில் யாக்கோபு தனது குமாரர்களை மறுபடியும் தானியம் வாங்கி வரும்படி வற்புறுத்தினார். ஆனால் அவர்கள் அவர்களது இளைய சகோதரன் பென்யமீன் தங்களுடன் வரவில்லை என்றால் தங்களால் செல்ல இயலாது என்றார்கள். பிறகு சகோதரர்களில் ஒருவனாகிய யூதா பென்யமீனுக்கு உத்தரவாதம் அளித்தான். முடிவாக யாக்கோபு, அந்த மனிதன் அங்கிருக்கிற மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் அவன் சமூகத்தில் இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக, நானும் பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்று கூறி அவர் தேன் நறுமண பொருள் முதலானவைகளையும் இரட்டிப்பான பணத்தையும் கொடுத்து அவர்களுடன் பென்யமீனையும் அனுப்பினார். யோசேப்பினால் மறுபடியும் அவர்கள் எதிர்பார்க்கப்பட்டு அவன் அவர்களுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தான். ஆனால் அவர்கள் முன்பு வந்தபோது அவர்களது சாக்குகளில் வைக்கப்பட்டிருந்த பணத்தின் நிமித்தம் மிகவும் பயந்திருந்தார்கள். அவர்கள் யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரனிடம் பேசி அவனது பதிலை பெற்றார்கள். எகிப்தில் இன்றைக்கு என்ன நடக்குமோ என்று பயந்ததற்கு மாறாக அந்த பதில் இருந்தது. அவன் கூறியதாவது, உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்கள் கால்களை கழுவும்படி செய்து அவர்களது கழுதைகளுக்கு தீவனம் போட்டு மதியான உணவிற்கு ஏற்பாடு செய்தான். பிறகு யோசேப்பு எகிப்தின் ராஜகுமாரனைப் போல உடையணிந்து வந்தான். அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை அவனிடத்தில் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களது தகப்பனாரை குறித்து விசாரித்தான். இளைய சகோதரன் பென்யமீனையும் விசாரித்தான். அவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அறைக்குள்ளே போய் சந்தோஷத்தில் அழுதான். பிறகு தன் முகத்தை கழுவிக்கொண்டு திரும்பி வந்தான். போஜனம் வைக்க சொன்னான். அவர்களை மூத்தவன் முதல் இளையவன் வரை வயதின்படி உட்கார வைத்து தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவனது 11 சகோதரர்களுக்கும் பங்கிட்டு அனுப்பினான். இது அவனது சகோதரர்களை பிரமிக்க வைத்தது. அவர்கள் எல்லாருடைய பங்கை பார்க்கிலும் இளைய சகோதரன் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தார்கள். அது விசேஷித்த சலுகைக்கு அடையாளமாக இருந்தது. இந்த கதை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மிகவும் எளிமையானது, மனதை தொடக்கூடியது, மிகவும் அழகானது. சத்தியத்தின் மேலுள்ள நம்பிக்கையை அதனுடன் எடுத்து செல்ல தேவனுடைய புத்தகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறவைகளுக்கு முழுவதும் இசைவாக இருக்கும்படி அதன் அமைப்பு மிகவும் இயற்கையாக இருக்கிறது. ஆவிக்குரிய பாடம் கற்பிக்கப்படுகிறது. யோசேப்பு மேசியாவுக்கு முன்னடையாளம் என்பதை உணர்ந்து கொள்கிற வேதமானவர்கள் ஒரே தாயினிடத்தில் பிறந்த யோசேப்பின் இளைய சகோதரன் பென்யமீனும் ஒரு முன்னடையாளம் என்கிற கருத்தில் இருக்கிறார்கள். ஆபிரஹாமின் மனைவிகள் வெவ்வேறு உடன்படிக்கைகளுக்கு நிழலாக இருப்பது போல யோசேப்பு மற்றும் பென்யமீனின் தாயாகிய ராகில் ஒரு விசேஷித்த உடன்படிக்கைக்கு நிழலாக இருக்க வேண்டும் என்று காண்கிறார்கள். இந்த உடன்படிக்கை பலியின் உடன்படிக்கையாக இந்த சுவிசேஷ யுகத்தில் செயல்பட்டு 2 வெவ்வேறு பரிசுத்தவான்கள் வகுப்பாரை உண்டாக்குகிறது. இந்த 2 வித பரிசுத்தவான்கள் வகுப்பார் யோசேப்பு மற்றும் பென்யமீனின் மூலம் நிழலாக காண்பிக்கப்பட்டு மேலான வகுப்பார் யோசேப்பின் மூலம் குறிப்பிடப்படுகிறார்கள். இது மேசியாவை இந்த சுவிசேஷ யுகத்தில் விசேஷித்த விதமாக உண்மையுள்ளவர்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதாவது இயேசுவையும் அவரது அடிச்சுவட்டையும் பின்பற்றுகிற அனைத்து சீஷர்களையும் குறிக்கிறது. யோசேப்பினால் அடையாளப்படுத்தப்பட்ட இந்த வகுப்பார் முடிவாக சர்வ வல்லமுள்ள சிருஷ்டிகருக்கு அடுத்தபடியாக பிரபஞ்சத்தின் ராஜாவாக ஆட்சியாளராக சாம்ராஜ்யத்தின்
சிங்காசனத்தை அடைவார்கள். யோசேப்பை மரண சிறைச்சாலையிலிருந்து எடுத்து தனக்கு அடுத்தபடியாக மகா மகிமையிலும் வல்லமையிலும் உயர்த்திய பார்வோனால் சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகர் அடையாளப்படுத்தப்பட்டார். இந்த சுவிசேஷ யுகத்தில் இரண்டு வித பரிசுத்தவான்களின் வகுப்பார் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கொஞ்ச காலத்திற்கு முன்பு வரை அநேக வேத மாணவர்களின் கவனத்திற்கு வராதிருந்தது. அவர்கள் யோசேப்பினால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு உயர்ந்த வகுப்பாரும் பென்னிமீனால் அடையாளப்படுத்தப்பட்ட கொஞ்சம் கீழான வகுப்பாரும் ஆகும். பென்னிமீன் என்ற வார்த்தை எனது வலது கையின் மகன் என்று பொருள்படுகிறது. பெனோனி வேதனையின் மகன் என்று பொருள்படுகிறது. இது இவனை பிரசவித்த போது இறந்து போன அவனது தாய் கொடுத்த பெயர். ராகேலால் நிழலாக காண்பிக்கப்பட்ட இந்த விசேஷித்த உடன்படிக்கை மேசியாவை இயேசுவை தலையாக கொண்ட சபையை பிறப்பிக்கிறது. இந்த உடன்படிக்கை இன்னொரு வகுப்பாரை பிறப்பித்து அதன் பிறகு வேறு எதையும் பிறப்பிக்காமல் அதோடு முடிவடைகிறது. இதுவே இங்கு உண்மையான பாடமாக இருக்கிறது. இரண்டாம் தர வகுப்பார் அவர்கள் சுதந்திரிக்கப் போகிற ஆசிர்வாதத்திற்கு மகா உபத்திரவத்திலிருந்து வருவதால் மகா உபத்திரவத்தின் பரிசுத்தவான்கள் என்று வேத வாக்கியங்களினால் பெயர் கொடுக்கப்படுகிறார்கள். மேலும் யோசேப்பினால் நிழலாக காண்பிக்கப்பட்ட அதிக கனத்துக்குரிய வகுப்பாரை காட்டிலும் மற்ற வகுப்பார் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். சிறுமந்தை திரள் கூட்டத்தார் இந்த கருத்தை தெளிவாக சமர்ப்பிப்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டும். அங்கே நெற்றியில் முத்திரையிடப்பட்ட 144,000 பேரின் சித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 14:1-3 இவர்களை தவிர வேறு யாரும் பாட கற்றுக்கொள்ளக்கூடாத பாட்டை பாடிக்கொண்டு சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்பதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இவர்கள் கண்ணாடி கடலின் மேல் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 15:2-3. இப்படியாக இந்த வகுப்பார் முற்றும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக பரிசுத்தமுள்ள சிலராக சிறுமந்தையாக குறிப்பிடப்படுவதாக காணப்படுகிறது. பிதாவானவர் இவர்களுக்கு அவர்களது கர்த்தரும் இரட்சகருமானவரின் உடன் சுதந்திரராக 1000 வருட ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரேலின் கோத்திரங்களிலிருந்து கோத்திரத்துக்கு 12,000 இவர்கள் இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்த விசேஷம் 7:4 நாம் படிக்கிறோம். மாம்சீக இஸ்ரேலர் கர்த்தரை மறுதளித்து சிலுவையில் அறைவார்கள் என்பதை அறியாமல் தேவன் ஆரம்பத்தில் மாம்சீக இஸ்ரேலரிடமிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட முழு தொகையையும் எடுத்துக்கொள்ள திட்டமிட்டிருந்தார் என்று இது குறிப்பிடுகிறதாக வேத மாணவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலர்கள் தேடுகிறதை அடைய மாட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அதை அடைவார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டி சேர்க்கப்படுதல் நிறைவேறும் வரை தேசத்தில் மீதமுள்ளவர்கள் தற்காலிகமாக குருடாக்கப்பட்டிருப்பார்கள் என்பதையும் தேவன் முன்னறிந்தே இஸ்ரேலரை அடிப்படையாக வைத்தே தேவன் இந்த திட்டத்தை வைத்திருந்தார். ரோமர் 11:7 மற்றும் 25-33. பெரும்பாலான இஸ்ரேலர்கள் சுற்றிலும் உள்ள தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டு போனாலும் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பிய பிறகு முழு தேசமும் அதாவது பாலஸ்தீனாவில் இருந்த ஒவ்வொரு கோத்திரமும் இஸ்ரேல் என்று குறிப்பிடப்பட்டது என்பது வேத வாக்கிய பதிவுகளிலிருந்து தெளிவாகிறது. இயேசு தம்முடைய ஊழியம் இஸ்ரேலின் 12 கோத்திரத்தாருக்கு என்று குறிப்பிட்டார். அப்போஸ்தலர்களும் அவ்விதமே செய்தனர். உண்மையை சொல்ல போனால் அழைப்பை கேட்டு அதற்கு மதிப்பளித்து பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவிக்குரிய இஸ்ரேலராகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் ஆனவர்கள் எல்லா கோத்திரத்திலும் உள்ளவர்கள். சில கோத்திரத்தில் கொஞ்ச பேரும் சில கோத்திரங்களில் அநேகருமாக இருந்தார்கள். இவர்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட 144,000 பேர்களில் இருந்தார்கள். ஆனால் பரிசுத்தவான்களில் தெரிந்து கொள்ளுதலை இது நிறைவு செய்யவில்லை. ஆகையால் தெய்வீக செய்தி புறஜாதிகளுக்கு சென்று கொர்நெலியோ என்ற புறஜாதியான் மனம் திரும்பிய முதல் கிறிஸ்தவனானான். இடைப்பட்ட நூற்றாண்டுகளில் தேவனுடைய அழைப்புக்கு பதிலளித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு உத்தம இஸ்ரேலர் இப்படியாக
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் முத்திரையிடுதல் ஏறக்குறைய கடந்த 19 நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக யூதர்களிலிருந்தும் புறஜாதிகளிலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள் 144,000 பேர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்களாகவும் ராஜ்யத்தில் அவரது உடன் சுதந்திரராகவும் இருப்பார்கள். பிரிட்டிஷ் படைக்கு இந்தியர்களை சேர்ப்பது போல ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12,000 பேர் சேர்க்கப்படுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகா பிரிட்டனுக்கு ஆள் சேர்க்கப்படுகிறது. அந்த ஆள் சேர்ப்பு பட்டியலில் நபர்கள் எந்த பட்டணத்திலிருந்தும் அல்லது எந்த நாட்டிலிருந்தும் இருக்கலாம். எந்தெந்த படைப்பிரிவில் ஆள் குறைவாக இருக்கிறதோ அதில் சேர்க்கப்படுகிறார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ முற்றும் தெரிந்து கொள்ளப்பட்ட 144,000 பேர் முத்திரையிடப்பட்ட பிறகு திரளான கூட்டத்தை பற்றிய கணக்கீட்டை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் வாசிக்கிறதாவது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்கள் மற்றும் ஆசாரியர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் சிங்காசனமாகும். சிங்காசனத்திற்கு முன்பாக அல்ல. மேலும் அவர்களது ஜெயம் குறுத்தோலைகளினால் அல்ல, மகிமையான கிரீடங்களினால் காண்பிக்கப்படுகிறது. குறுத்தோலைகளுடன் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும் இந்த திரளான கூட்டம் மேசியாவின் சிங்காசனத்திலும் மகிமையிலும் பங்கு பெறுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி வகுப்பாரை காட்டிலும் முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு கூட்டம் என்று இந்த அனைத்து சூழ்நிலைகளும் காண்பிக்கின்றன. இந்த திரள் கூட்டத்தார் வேறொரு இடத்தில் கன்னிகைகளாக மனவாட்டியை பின்தொடர்ந்து செல்லுகிற தோழிகளாக குறிப்பிடப்படுகிறார்கள். அவர்கள் மகாராஜாவின் பிரசன்னத்துக்குள் அவருடன் அரண்மனைக்குள் நுழைவார்கள், ஆனால் அவர்கள் மனவாட்டியாக இருக்க மாட்டார்கள். 45 சங்கீதம் 14-15 வசனங்கள். இந்த திரள் கூட்டம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆசிரியருக்கும் விவரிக்கப்படுகிறது. அந்த விளக்கம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறதாவது, இவர்கள் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். சிறுமந்தை வகுப்பார் தேவனுடைய ஆலயம் என்றும் ஜீவனுள்ள கற்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறார்கள். ஆனால் திரள் கூட்டத்தார் சபையின் உள்ளேயும் முற்றிலும் ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை வேதமானவர்கள் கவனிக்கிறார்கள். இந்த வகுப்பார் மகா உபத்திரவ காலத்தில் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் மனவாட்டி வகுப்பாரிலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த மனவாட்டி வகுப்பார் உலகத்திலிருந்து தங்கள் வஸ்திரங்கள் கரைப்படாதபடி கவனித்து காத்துக் கொள்ளுகிறவர்கள் என்றும் ராஜாவின் பிரசன்னத்தில் தங்களது வஸ்திரம் கரை திரை இல்லாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுகிறார்கள் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளதை வேதமானவர்கள் கவனிக்கிறார்கள். உபத்திரவ காலத்தின் இருவித வகுப்பார் கிறிஸ்துவை தலையாக கொண்ட சிறுமந்தை, ராஜரீக ஆசாரியர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சபை உண்மையிலேயே உபத்திரவங்களின் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும். இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தரும் கூட உண்மையிலேயே மகா உபத்திரவம், அவமானம், பாடுகள் மற்றும் மரணத்தின் வழியாய் பிரவேசித்தார். அதே போல அவரது அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் இதே வழிதான் என்பதை நாம் அறிவோம். எனினும் இந்த வகுப்பார் வேதாகமத்தில் உபத்திரவ வகுப்பார் என்று விவரிக்கப்படவில்லை. ஏனெனில் அவர்களது மகா விசுவாசத்தின் நற்குணத்தினால் அவர்களது உபத்திரவத்தில் சந்தோஷமாக இருக்க முடிகிறது. அவற்றையெல்லாம் சந்தோஷமாக எண்ணுகிறார்கள். இவையெல்லாம் மகா மேன்மைக்கும் நித்திய மகிமைக்கும் ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த உபத்திரவத்தை சந்தோஷத்துடன் அனுபவிக்கிறார்கள். ஏனென்றால் இதெல்லாம் கொஞ்ச காலம் மட்டுமே இருக்கும் என்று கருதுகிறார்கள். தேவன்
தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற காணக்கூடாதவைகளையும் நித்திய கன மகிமையையும் தங்கள் விசுவாச கண்களால் பார்க்கிறார்கள். உபத்திரவ கால பரிசுத்தவான்கள் வைராக்கியத்தில் குறைவுபடுகிறவர்களாகவும் ஆனால் உண்மை தன்மையில் குறைவுபடாதவர்களாகவும் வேத வாக்கியங்களால் பல்வேறு விதமாக சித்தரிக்கப்படுகிறார்கள். உபத்திரவ கால பரிசுத்தவான்கள் தங்கள் பலியின் பிரமாணத்தில் தொடர்ந்து செல்வதிலும் அதை நிறைவேற்றுவதிலும் உலகம் மாம்சம் மற்றும் சத்துருவுக்கு எதிராக போரிடுவதிலும் தோல்வியடைகிறார்கள். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் என்று வேத வாக்கியங்கள் கூறுகிறது போல மாம்சத்திற்கும் சமூக பழக்கங்களுக்கும் அடிமையாகி தங்களது உடன்படிக்கையின் பலியின் அனுபவங்களுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர் 2:15 இந்த காரணத்தினால் அவர்கள் தேவனுடைய குமாரனுடைய சாயலாகவும் அவரது கனம் மகிமை மற்றும் சாகாமையில் பங்கு பெற தகுதியுள்ளவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவரிடத்தில் அவர்களது விசுவாசத்தை சோதிக்கிறார். முடிவாக தங்களது உண்மை தன்மையை விசுவாசத்தை நிரூபிக்கிறவர்களுக்கு அவர்கள் ராஜ்யத்தில் உடன் சுதந்திர ஆவதற்கே அழைக்கப்பட்டிருந்தாலும் அதில் தோல்வியடைந்ததால் தேவன் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க எண்ணம் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:4 இந்த வகுப்பாரில் சுவிசேஷ யுகம் முழுவதும் அபிவிருத்தி அடைந்த சிலர் இருக்கிறார்கள். ஆனால் வேத வாக்கியங்கள் இவர்களை இந்த யுக முடிவில் உலகத்தின் மேல் வருகிற உபத்திரவ காலத்துடன் சம்பந்தப்படுத்தி சித்தரிக்கிறது. உதாரணத்திற்கு அவர்கள் மகா உபத்திரவத்திலிருந்து வர வேண்டும் என்கிற அறிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்த பவுலின் அறிக்கையாவது அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்பதை அந்த நாளானது பரிசோதிக்கும். பொன் வெள்ளி விலையேற பெற்றகள் ஆகியவைகளினால் கட்டினவர்களது வேலைப்பாடு சோதனையில் நிலைக்கும் என்று அவர் அறிவிக்கிறார். அந்த நாளின் அக்கினியானது அவர்களது மகா உபத்திரவத்திற்கு காரணமாயிராது, அவர்களது விசுவாச கட்டுமானத்தை அழிக்காது. பிறகு அவர் திரள் கூட்டத்தை குறித்து விவரிக்கிறார். மற்றவர்கள் மரம் புல் வைக்கோல் போன்றவற்றினால் தகாத முறையில் கட்டினார்கள். அந்த நாளின் அக்கினி அந்த கட்டுமானத்தை முற்றிலுமாக அழித்து போட்டது. எனினும் மெய்யான அஸ்திபாரத்தின் மேல் தகாத முறையில் கட்டினது வெந்து போனாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதுவும் அக்கினியில் ஆகப்பட்டு தப்பினது போல மகா உபத்திரவத்தின் நாளில் தப்பினது போல இருக்கும். மகா உபத்திரவத்தின் வழியாக அவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்று முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாவிட்டாலும் நல்ல உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள். நாம் வாசிக்கிறதாவது, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாளுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 பென்யமீனின் 5 தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் யோசேப்பு தனது அனைத்து சகோதரர்களுக்கும் அபரிமிதமாக கொடுத்தான். ஆனால் தன் தாயின் மகன் பென்யமீனுக்கு 5 மடங்கு கொடுத்தான். யோசேப்பு மேசியாவையும் அவரது ராஜரீக அதிகாரத்தையும் மகிமையையும் அடையாளப்படுத்துவதால் அவரது சகோதரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மாம்சத்தின் அவரது சகோதரர்களுக்கு இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட போகிற கிருபைகளை குறிக்கிறது. இது எகிப்தியர்களால் அடையாளப்படுத்தப்படுகிற உலகத்திற்கு மேசியாவின் ராஜ்யத்தில் கொடுக்கப்பட போகிற பொதுவான ஆசீர்வாதத்தோடு கூட கொடுக்கப்படுவதை குறிக்கிறது என்று வேத மாணவர்களுக்கு காணப்படுகிறது. இந்த சித்திரத்தின்படி வேதனையின் மகனாகிய பென்யமீன் கர்த்தரின் ஜனங்களாகிய திரள் கூட்டத்தை குறிப்பிடுகிறான். இவர்கள் மகா உபத்திரவத்திலிருந்து உலகத்தில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் ஓர் உயர்ந்த தலத்திற்கு, ஓர் உயர்ந்த நிலைமைக்கு, ஓர் உயர்ந்த ஆசீர்வாதத்திற்கும் வருவார்கள். சபையை போல